Hi viewers, welcome to E-Kyc YouTube channel. அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோ மூலமாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் பிஎம்கிசான் அப்படிங்கிற திட்டம் மூலமாக 10வது இன்ஸ்டால்மெண்ட்டை இன்றைக்கி கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கு மதியம் 12 மணிலேருந்து எல்லாரோட அக்கௌண்ட்டுமே கிரெடிட் ஆகவும் ஆரம்பிச்சிருச்சு. நிறைய பேருக்கு இப்போ பணம் வந்துருச்சு. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில பேருக்கு வராமல் இருக்குது அப்படின்னா எதனால் வரல, அதற்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிற முழு விவரங்களை தெளிவாக பார்க்கலாம். கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் செலக்ட் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆல் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நம்ம சேனலோட அப்டேட்ஸ் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக கிடச்சிரும். சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் பிஎம் கிசான் அப்படிங்கிற திட்டம் மூலமாக விவசாயிகள் எல்லாருக்குமே வந்து வருஷத்துக்கு 6000 ரூபாய் கொடுக்குற மாதிரி ஸ்கீம்ஸ் வந்து 2019 லைவில் இருக்குது. 10வது இன்ஸ்டால்மெண்ட் January 1 நியூ இயர் அன்னைக்கு கொடுக்குற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இன்றைக்கு மதியம் கரெக்டாக 12 மணிக்கு எல்லாருக்குமே அவங்களோட அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகவும் ஆரம்பிச்சிருச்சு. சப்போஸ் உங்களுக்கு வந்துருச்சா இல்லைங்கிறது மொபைல் எஸ்எம்எஸ் மூலமாகவும் செக் பண்ணிக்கலாம். இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸை நீங்கள் கேஷ்புக் அப்டேட் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு அதில் தெரிஞ்சிடும். அது மட்டும் இல்லாமல் இப்போ புதுசாக யாருக்கெல்லாம் பணம் வந்துச்சு, ஏன் வரல அப்படிங்கிற விவரங்களையும் நீங்களே ஆன்லைனில் பார்த்துக்கலாம். ஒவ்வொரு ஊர்லேயுமே எவ்வளோ பேருக்கு வந்திருக்கு, எவ்வளோ பேருக்கு அப்டேட் ஆகாமல் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸையும் நீங்கள் ஆன்லைனில் பார்த்துக்க முடியும். வராமல் இருக்கிறதுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி ரீசன்ஸ் இருந்திருக்கும். அதை வந்து நீங்கள் சரி பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு அடுத்த இன்ஸ்டால்மெண்ட்ஸ்லேருந்து கரெக்டாக வரும். இப்போ இவங்க 10வது இன்ஸ்டால்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னா இகேஒய்சி அப்டேட் பண்ணாதவங்களுக்கும் சேர்ந்து தான் அனுப்பியிருந்திருக்காங்க. ஏன்னா போன வருஷம் பார்த்திங்கன்னா இகேஒய்சி கண்டிப்பாக பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற சொல்லியிருந்த சூழ்நிலையில் இன்னும் நிறைய பேர் ப்ராப்பராக அப்டேட் பண்ணலை. அப்படி இருந்தாலும் இந்த டைம் உங்களுக்கு 10வது இன்ஸ்டால்மெண்ட்டாக எல்லாருக்கும் இவ்வளோ நாள் எப்படி பணம் வந்துச்சோ எல்லாருக்குமே கொடுத்துட்டாங்க. இகேஒய்சி பண்ணவங்க பண்ணாதவங்கன்னு தனியாக அவங்க பாகுபாடு பார்க்கல. ஆனால் உங்களுக்கு 11வது இன்ஸ்டால்மெண்ட் கண்டிப்பாக வரணும்னா நீங்கள் இகேஒய்சி அப்டேட் பண்ணி தான் ஆகணும். நீங்கள் எப்படி உங்களோட பணம் வந்துருச்சா இல்லையாங்கிறத ஆன்லைனில் செக் பண்ணலாம் அப்படிங்கிற விவரங்களை பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த பிஎம் கிசான் திட்டத்தில் புதுசாக ரெஜிஸ்டர் பண்ணுறதுல நிறைய இப்போ சிரமங்கள் நிறைய பேருக்கு வந்து ஓப்பனே ஆகலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நம்ம சேனலில் நிறைய பேர் மெயினாக கேட்டிருந்தது இப்போ புதுசாக பிஎம் கிசானுக்கு ரெஜிஸ்டர் பண்ணவே முடியலை, எரர் வருது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஏன்னா இப்போ இந்த பணம் சென்ட் பண்ணுற வரைக்காக தான் அவங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால நீங்கள் டேஷ்போர்டில் போயிட்டு புது ஃபார்மாக ரெஜிஸ்டர் பண்ணும்போது உங்களுக்கு ஓடிபி வராமலோ இல்லை இசேவை மையங்களுக்கு போய் பண்ணும்போது இந்த பேஜே ஓப்பன் ஆகாமல் கூட இருந்திருக்கலாம். உங்களுக்கு நாளையிலிருந்து மேக்ஸிமம் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கும் ஆப்ஷன்ஸ் ஓப்பன் ஆகிடும். இது வரைக்கும் உங்களுடைய ஊரில் யாராவது ரெஜிஸ்டர் பண்ணாமல் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க மூலமாக நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். உங்கள் ஊரில் இது வரைக்கும் ஏதாவது விவசாயிகள் ரெஜிஸ்டர் பண்ணாமல் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நாளையிலேருந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். நம்ம சேனலில் கூட இந்த பிஎம் கிசான் அப்டேட் பண்ணுற சம்பந்தமாக நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் டெய்லியுமே கொடுத்துட்டு இருக்கும். அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்கள் இன்னும் பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக பாருங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கேட்கலாம். இப்போது ஆன்லைனில் இந்த லைவ் டெமோல எப்படி நீங்கள் செக் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸை பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் உங்களுடைய மொபைல் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா ஏதாவது ப்ரௌசர்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் பிஎம் கிசான் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிங்கனாலே பிஎம் கிசானோட அஃபீஷியல் பேஜ் வந்து ஓப்பன் ஆகிருக்கும். அந்த லிங்கை ஓப்பன் பண்ணுங்கள். நான் இப்போ ஆல்ரெடி இந்த சென்ட் சொன்ன மாதிரி இகேஒய்சின்னு அப்டேட் பண்ணாதவங்க இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அப்டேட் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் 10th இன்ஸ்டால்மெண்ட் எந்த டேட்டில் எந்த டைமில் ரைஸ் ஆகுங்கிறதையும் வெப்சைட்லேயே மெயினாக அப்டேட் பண்ணியிருந்தாங்க. ஜனவரி 1 மதியம் 12:30 எல்லாரோட அக்கௌண்ட்லேயுமே கிரெடிட் ஆகியிருந்திருக்கும். இதற்காக ஒரு லைவ் செஷன் மாதிரி கூட கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. அதை மிஸ் பண்ணவங்க இந்த வீடியோ டெமோவில் கூட நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போது உங்களுடைய பெயர் வந்து அப்டேட் ஆகிருக்கா இல்லைங்கிறத செக் பண்ணிவிட்டு சப்போஸ் உங்களுக்கு இன்னும் அப்டேட் ஆகாமல் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து புதுசாக ஒரு ஃபார்மர் ரெஜிஸ்ட்ரேஷனோ இல்லை ஆல்ரெடி இருக்கிற ஃபார்மர் டீட்டெயில்ஸோ அப்டேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அப்டேட் பண்ணிவிடுங்க. இந்த வெப்சைட்லேயே கீழே ஸ்க்ரால் பார்த்தீங்க அப்படின்னா பெனிஃபிஷரி ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற ஆப்ஷனில் போயிட்டு உங்களுக்கு பணம் வந்துருச்சா இல்லைங்கிற ஸ்டேட்டஸை நீங்கள் பார்த்துடுங்க. சப்போஸ் நீங்கள் இன்னும் இகேஒய்சி பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா இந்த இகேஒய்சி அப்படிங்கிறத கிளிக் பண்ண உடனே நீங்கள் ஆதாரில் மொபைல் நம்பர் லிங்க் பண்ணியிருந்தால் மட்டும் உங்களுக்கு ஓடிபி ரிசீவ் ஆகும். அதை டைப் பண்ணி நீங்கள் இகேஒய்சி வந்து ஃபுல்லாகவே செட்டில் பண்ணிடலாம். சப்போஸ் மொபைல் நம்பர் லிங்க் ஆகாமல் இருக்குங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு பக்கத்தில் இசேவை மையங்கள் எங்கெல்லாம் இருக்கோ அங்கே போயிட்டு இகேஒய்சி அப்டேட் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு கூட அப்டேட் பண்ணிக்க முடியும். இந்த 10வது இன்ஸ்டால்மெண்ட் நீங்கள் அப்டேட் பண்ணாமல் இருந்தால் கூட கொடுத்துட்டாங்க. ஆனால் 11வது இன்ஸ்டால்மெண்ட் கண்டிப்பாக இகேஒய்சி அப்டேட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் தரப்போகிறாங்க. உங்களுடைய ஃபார்மர் ரெஜிஸ்ட்ரேஷனோட ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறதுக்கு பெனிஃபிஷரி ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற ஆப்ஷனில் போய்ட்டு நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த 10வது இன்ஸ்டால்மெண்ட் உங்கள் ஊரில் யாருக்கெல்லாம் வந்திருக்கு அப்படிங்கிறத கூட நீங்கள் வில்லேஜ் ஸ்டேட் வைஸ் செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு உங்களுடைய ஸ்டேட் என்ன அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. அதற்கு அடுத்தது உங்களுடைய டிஸ்ட்ரிக்டை கரெக்டாக சூஸ் பண்ணிவிட்டு அதற்கு அடுத்தது உங்களுடைய தாலுக்கு என்னென்னு கேட்டிருந்துருப்பாங்க, அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. பிளாக் கேட்டிருந்துருப்பாங்க, யூனியன் ஆஃபீஸ் ப்ராப்பராக செலக்ட் பண்ணிவிட்டு ரெவன்யூ வில்லேஜையும் செலக்ட் பண்ணிவிட்டு கெட் ரிப்போர்ட் அப்படின்னு கொடுத்த உடனே இன்றைக்கி யாருக்கெல்லாம் பணம் ரிசீவ் ஆயிருந்தோ அந்த இன்ஸ்டால்மெண்ட்டில் அவங்களோட நேம்ஸு ஃபாதர் அவங்களோட ஃபார்மர் டீட்டெயில்ஸ் எல்லாமே கூட அப்டேட் ஆகியிருந்திருக்கும்.
அதை கூட நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த ஊரில் இப்போ பெனிஃபிஷரிஸ் யாரெல்லாம் இருக்காங்க, ஆக்டிவில் இருக்காங்களா இல்லைங்கிற டீட்டெயில்ஸ் கூட நீங்கள் வில்லேஜ் நேம் வைஸ் தெரிஞ்சுக்க முடியும். அதுலேயே அவங்களோட ஃபேமிலியில் எவ்வளோ மெம்பர்ஸ் இருக்காங்க, அவங்களோட ஜெண்டர் என்ன, அட்ரஸ் என்னங்கிறது கூட நீங்கள் ஃபுல்லாக பார்த்துக்கலாம். பர்டிகுலராக ஒரு பர்சனை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளோ இன்ஸ்டால்மெண்ட்டில் பணம் வந்திருக்கு, அவங்களுடைய ஸ்டேட்டஸ் இப்போ ஆக்டிவில் இருக்கா இன்ஆக்டிவில் இருக்கா, எவ்வளோ இன்ஸ்டால்மெண்ட் பணம் கரெக்டாக வந்திருக்கு, எந்த தேதியில் வந்திருக்கு அப்படிங்கிற விவரங்களை கூட நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த மாதிரி உங்களோட டீட்டெயில்ஸ் இன்றைக்கி நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்த்துக்கோங்க. சப்போஸ் புதுசாக பிஎம் கிசான் அப்ளை பண்ணும்போது ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் எங்களோட கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இருக்கிற தகவல்கள் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய பயனுள்ள தகவலுக்கு இன்ஸ்டண்ட்டாக நம்ம நோட்டிஃபிகேஷனில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த வருஷத்துலேருந்து நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா அப்பப்போ லைவ் ட்ரைனிங் செஷன்ஸ் எல்லாமே கண்டக்ட் பண்ண போகிறோம். இசேவை சம்மந்தப்பட்ட நிறைய சர்வீசஸ் நீங்கள் லைவாக தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு ஏதாவது டவுட் கிளியரன்ஸ் இருக்குது அப்படின்னா கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செஷன் மாதிரியும் நம்ம நிறைய கண்டக்ட் பண்ண போகிறோம். எல்லாத்தோட லைவ் அப்டேட்ஸும் இந்த இயரில் உங்களுக்கு காத்துட்ருக்கு. எல்லா அப்டேட்ஸுமே இந்த இயரில் உங்களுக்கு காத்துட்ருக்கு, மிஸ் பண்ணிடாதீங்க.